காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம் பாக்கலாம். வாங்க வாங்க. தெரியும். சரி 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 சரி. அதோட தெரியுற கூட அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரு? என் மேல எங்க சாடியா போகும்? நீ சாடவ வேணாம், ஓடவ வேணாம். வசந்தி, அங்க பின்னாடி கிடக்கிற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போறமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்து பதிவு தான் நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு பாத்தியா? இதுல மாட்டி இருக்கிற தோல் இதை கழட்டி போட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரத சாரே. ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். போக போக பாக்கத்தான போறேன். போமா, போய் ரூம திறந்து கூட்டி கேட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. வேட்டிய விடப்ப. ஹாய் உயிரா, வேட்டிய தேங்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. மெட்ராஸ்ல ஹேர் பின்னால தாக்கோல. நீங்க வேணும்னா வேற பூட்டி சாவி வாங்கிக்கோங்க. யாரு இவரா? இவரா பூட்டி வாங்குறாரு. பேசாம பின்ன குடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுருக்கேன், வரேன். பின்னு பின்னு குடும் குடுங்க, பறக்குறாரு. ஓட்டம் மட்டும் உண்டு தாப்பாள் இல்ல. ஹலோ ஹலோ, இவட வரு. ஹலோ, நீ டோர் என்ன தாப்பாள் இல்ல? நான் வேஷ்டி சட்டி எல்லாம் களைஞ்சு துவைச்சு குளிக்கணும், நீ விடையரு. ஹலோ, தாப்பாள் இல்ல, நான் உள்ள பிறந்த வேணையாயிட்டு இருக்கும், நீ எவடெங்கிலும் போயால் கொண்ணு களையும். இங்கே இருக்க போய இவட நிக்க. ஒருவேளை குறைச்சிட்டே வர்றாரு.
அவராவது பல்லால் வாங்குறதாவது கொஞ்சரு. என்னடா இட்லி வாங்க போனா சாம்பார் வாங்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வாங்கினா பத்தாதுங்க. ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லிய வாங்க போற? ரெண்டு இட்லி தாங்க. ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். இப்போ இதெல்லாம் பேசாதாசானே. காலையில ஒண்ணு ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனா என்னடி ராக்கமா ஸ்டைல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரே கூப்பிட்டுக்கணும் என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ஆ டியூன் மியூசிக் டைரக்டரே போடட்டேன். ஈ மாதவனுக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆமா பெரிய ஒரு ஸ்டைல். காலையில இன்னொரு கம்பெனி கூட்டி போனால அங்க டியூன் போட சொன்னாங்களே, என்ன டியூன் போட்டா? எடோ ஆ டியூன் வளர நன்னாயிட்டு டியூன் ஞான் இட்டது கேளு. தல்லல்லே தாலல்லே 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 முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான இட்ட டியூன். இது அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு. பாம்பே இப்பதன்னே நான் ஓர்மிக்கணும். கேரளாவில் எந்த நாடகம் காண பாம்பேயிலிருந்து ஒரு இந்திக்காரன் வந்து ஆயால் தன்னே என்ற டியூனை காப்பி அடிச்சு பாம்பே கொண்டு போய் காசாக்கி. ஆமா இது எங்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாருக்கிட்டே சொல்லிடுறத கல்லடி கிடைக்கும். போட சத்தியம் என்ன ஆ குருவாயூரப்பனே அறியும். சரி மணி 11 மேலே ஆச்சு. இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. எடோ கோபி பயங்கர குளிருடா. எடோ எடோ கதவை தட்டடா. அந்த பொண்ணு சரியான வாயாடி. அதுகிட்ட நேரத்துல யாரு வாங்கி கட்டிக்கிறது? காலையில இருந்து ரோடு ரோடா எழுத்து அடிச்ச மனசுல கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டிய. நமஸ்காரம் கோபி போய். கோபி போய் ஞான் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். காலையில நான் இட்லி கொடுத்தேன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு எதுக்காக இட்லி கொடுத்தேன்னு போவா? என்ன அவமானிச்சதால நீங்க அங்க செஞ்சது ஞான் முன்பே பறஞ்சிட்டு. இதா ஞான் பாவப்பட்டவன் தானே, பச்சை பிச்சைக்காரன் இல்ல. நீ பாலக்காட்டு மாதவன் அந்த சொல்ல குடும்பத்தை ஜனிச்சவனும் நீ அவமானம் தனித்தது இல்ல. எந்த தாத்தா எந்த தாத்தா வரட்டும் அக்கவன் வரட்டும் என்ன ஆ ஆஹா எந்த ஒரு தரிசனம். சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய பகவானே சூரிய இந்த ஆளை நம்ம லவ் பண்றோன்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நம்ம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா? சரி காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. பிரம்மாண்டமாயிட்டு உண்டு. இப்போ நீங்கள் பாடினது பந்தூராளி ராகம். ஆ ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து நோக்கு. நான் பாடணும் கப மகரி சாச சரி நீ சரி கரி கம பதா. அது மிஸ்டேக் ஆனும். இ பந்தூராளி ராகத்தில் பெரியத்தா வரில்ல, சின்னத்தா வரணும். கம பதா பதா பதா. ஏ நிறுத்தப்பா, என்ன அடுக்குன்னு யான் பாடுதில்ல நோக்கு. கம பத்தா அங்கனே இல்ல. பத்தா பத்தா ம பத்தா கம பத்தா கம பத்தா கம 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 பத்தா கம 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 பத்தா கம பத்தா கம பத்தா கம பத்தா கம 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 பத்தா கம பத்தா கம பத்தா கம கம கம. ஏ என்ன இது? சப்பானி 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 டியூப்லெட் 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 முண்ட முண்ட முண்ட
மிட்டாய் மிட்டாய் மொத்தத்தை நீ பார்த்து. பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? அது டியூன் போட தெரியுமா? என்ன இது, நான் மியூசிக் டைரக்டர்னு பரஞ்சல்ல, பின் அந்த களியோ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்கற இந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பாக்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ. இது தமிழ் தமிழ் நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. எந்தடா எந்த பிரயோஜனம் வாஜர? அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்ற நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் எப்படி இருக்கணும்? நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் பறஞ்சது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வர, அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கொத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? மனசுலாய் மனசுலாய். லவ் டு இட் நைட் எஃபெக்ட். நசீரும் சீலாவும் மேக் செய்தால் நன்னாயிட்டு இருக்கும். அதார் அது நசீரு? அதேண்ட வாத்தியார். லிரிக் லிரிக் ஏதானும். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். எந்தடா உங்க ஜோடி பொருத்தம் ஒரு சட்டை பார்த்துன்னு சொல்றாங்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? எந்த நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவணும்ல அதை சொல்றாங்க. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நெக்ஸ்ட்ல நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதான. அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா? அதான் அர்த்தம். ஓஹோ, எனக்கு உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. ஹலோ எனக்கும் 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 உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் ஓ எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து, இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. அதானுங்க? அதே லைனும். ஆமா, நான் வாத்து எங்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து எங்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து புண்ணியம் இல்ல. எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வரதான் ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எங்க வந்து எதுக்கு வந்து கேட்டுட்டு? அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெங்கிலும் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்கன வர்றது தப்பில்ல. ஐயோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லன்னா அப்ப லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த எந்த த்ரில் வேணும்? சரி இருக்க பேசுவோம். என்ன அங்க உட்காந்து பக்கத்துல உட்கார? வேண்டாம், இப்படியே இருக்கும். யோ, எப்படி நான் மேல வந்துட்டேன், குடிச்சா தர்ம அடி உழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும் தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றது வாங்கி கட்டிக்குவோம்.
எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்க. எந்த வசந்தி? இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணு செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏயோ, இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? சத்தம். அப்படிதான் கத்துவேன். சத்தம். இப்ப பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மானு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல போறேன். அப்ப மரியாதை படு. படுங்கிற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் இப்படி திரும்பி படு. திரும்பங்கிற. என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போல் உண்டு. என்னமோ போல் உண்டா? நான் என்ன, பேய் பிசாசா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்க வசந்தி, எனக்கு கோவம் வரும். போ. போக முடியாது. பிளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். இந்தா, நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். இந்தா கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படிலாம் ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன், இல்லன்னா விடிய விடிய இங்கதான் உட்காந்துருப்பேன். ஒன்னு தன்னால் மதியோ? ஒன்னு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போடு. என்ன அது, இந்த மஞ்சள் வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாய. சிரியோ? சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸ் சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ் இது ஏதோ சுமாரா இருக்கு, கொடு. போமா, போ. என்ன வேஸ்டி, என்ன வேஸ்டி.
ஐயோ கர்ணம் கர்ணம். அதானே இந்த லைன்ல உள்ள கடைங்களா வளர்த்தாடு, நான் அந்த லைன்ல உள்ள கடைங்களா வளர்த்தாடு. இந்த ஸ்டேஜ் கடைசியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்க அவங்களுக்கே வேலை கிடைக்கும். நான் வரட்டுமா? ஹலோ எந்தடா, நான் கேரளாக்காரன், தமிழ்நாட்டில் பாஷை தெரியாமல் எங்களை சம்சாரிச்சு எங்களை வேலை கேட்கும். நீ ஒரு புரியாத ஆளா இருக்காதானே, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருமாங்க, அதான் எங்க பண்பாடு. போய் தைரியமா முயற்சி பண்ணு. திருட்டு போயா? திருட்டு
நீ திருடி திருடி வச்ச கடையில அதுதானே எல்லாம் திருடி போய் தர்மராய வச்சு மனுஷன் டென்ஷன் பண்ணி தொலைக்காதியா ஏப்பா நீ கடை இல்லையா ஆமாங்க நீ கடை லீவு நாளைக்குதான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு போங்க நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் அட பாப்பா இதுக்காக நாளைக்கு வருவாங்க நான் வேற கடை பாத்துக்கிறேன் யோ இங்க பாத்தியா ரெகுலர் கஸ்டமர் வர்ற அளவுக்கு என் கடை பாப்புலரா இருக்குது இந்த சமயத்துல பாத்து என் கடையில உள்ள பொருள் எல்லாம் திருட்டு குடுத்துட்டிய கோபி நீ கடையில் உள்ள எல்லா சாமானும் திருட்டு போய் வச்சே நீ டோலக் மாத்திரம் இவட தானே உண்டு இதுல இருந்து ஏது தெரியுது ஆமா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் உன்னோட இருக்கிற வரைக்கும் நான் உருப்படவே மாட்டேன்னு தெரியுது அங்கனை இல்லடா கோபி லைஃபில் உனக்கும் மியூசிக்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் உண்டு அது கொண்டான இ டோலக் மாத்திரம் இவட நின்னு போய் இதானும் இதோட தத்துவம் ஐயோ கோபி லைஃபில் நீதி நியாயம் தர்மம் நேர்மை இது எப்பொழுதும் சோறு போடும் பேசாமல் கடையை மறந்துட்டு நீ டோலக் எடுத்துட்டு என் பின்னாடி வா ஞான் உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டும் நான் உனக்கு என்னயா பாவம் செஞ்சேன் என்ன ஏயா இப்படி சித்திரவதைப்படுற என்ன விட்டுறியா தயவுசெய்து விட்டுறியா நோக்கடா கோபி நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாவம் செய்தில்ல ஆ குருவாயூரப்பன் நிச்சயமாயிட்டு நம்மட வாழ்க்கையில் ஒளி தீபமேற்று